வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவும் கிடையாது. நாலு டயர் புதுசு, பெட்ரோல் வேரியன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,99,000 தான் இந்த வண்டிங்க. வண்டியில் எந்த ரிப்பேர் கிடையாது, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ரேட்டு கம்மின்னு குவாலிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாமே இங்கே சர்டிஃபைட் கார்ஸு வித் காஸ்ட் 24 நேமில் கொடுக்குறோம். இதை பார்த்தீங்கன்னா மெர்சடிஸ் பென்ஸு. இதை பார்த்தீங்கன்னா சி கிளாஸுங்க. வண்டி ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸ்கார்பியோ 2007 மாடல், ரெண்டு ஓனர், டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சஸ்பென்ஷன் பிரேக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி இன்னும் ஒரிஜினல் பெயிண்ட்டு. இப்போதைக்கு சின்ன வண்டி 1 லேக்லேருந்து மெர்சடிஸ் பென்ஸ் 10 லேக்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் பட்ஜெட்டில் செட் ஆகக்கூடிய வண்டி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடலாம் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபியில் இருக்கிற விஷ்ணு கார் சங்கதாங்க வந்திருக்கோம். இந்த கார் கடைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். எல்லா காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேலஞ்சு கொடுக்குறாருங்க. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போயிட்டு வாங்க, எந்த கன்சல்ட்டிங் வேணால் நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்து கார்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன பட்ஜெட்லாம் இவங்க கிட்ட வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆபத்து பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோமும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகேண்ணா. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கண்ணா? கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையமில் கரட்டூர் ஆர்ச், மெயின் ஆர்ச், ஈரோட்லேருந்து உள்ளே வரும்போது மெயின் ஆர்ச். அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே ரைட் சைடில் விஷ்ணு கார்ஸ் இருக்குது. ஓகேண்ணா. நம்மக்கிட்ட என்னென்ன கார்ஸ்லாம் நம்ம வச்சு பண்ணிகிட்டு இருக்கோங்க? நம்ம கிட்டே சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லாமே இருக்கும். இப்போதைக்கு ஸ்டாக்கு இல்லை, லோ பட்ஜெட் கார்ஸ் இல்லை, ஆனால் டெய்லி அப்டேட் ஆகும். இப்போதைக்கு சின்ன வண்டி 1 லேக்லேருந்து மெர்சடிஸ் பென்ஸ் 10 லேக்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் பட்ஜெட்டில் செட் ஆகக்கூடிய வண்டி இருக்குது. ஓகே, இப்போ ஓனாக பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க ப்ரோ. இப்போ நம்ம என்ன மாடல் கார்லாம் பார்க்குறோங்க? இதை பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்யூவி. ஓகே, இந்தியாவில் ஃபஸ்ட்டு மேக் பண்ணது இந்தியன் பிராண்டு எஸ்யூவி இந்த வண்டி தான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94,000. வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷன், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வண்டி ஃபுல் ஒரிஜினலில் இருக்குங்க, ஒரிஜினல் பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி எல்லாமே ரீபெயிண்ட் தான், டூ பான் பண்ணிக்கிறாங்க. அதனால் 2094 மாடல்னால் இன்றைக்கி வரைக்கும் ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா பொத்தி பொத்தி வச்சு நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஓகே. வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,54,000 ஓடி இருக்கு. டீசல் 2 பிப்ரவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 94,000. இது பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ 2007 மாடல், ரெண்டு ஓனர், டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சஸ்பென்ஷன் பிரேக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி இன்னும் ஒரிஜினல் பெயிண்ட்டு, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் எந்த ஒரு ரிப்பேரும் கிடையாது, வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸ் 2,74,000 வரும். இன்சூரன்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணணும், வண்டி வேறு எந்த குறையும் இல்லை. நம்ம கிட்ட எல்லாமே டீலர் ரேட்டு தான், டீலர் ரேட்டில் நம்ம குவாலிட்டியான வண்டி டீல் பண்ணிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோன் வசதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? லோன் பண்ணுறேங்க. லோன் கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம், அந்த லிஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணிடுவோம், அவங்க தான் பேசி ஓகே பண்ணிக்கணும். ஓகே. ஆமாங்க. ETIOS இது பார்த்தீங்கன்னா 2011 மாடல், பெட்ரோல் வேரியண்ட்டு, ஜி மாடலுங்க. வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, சிங்கிள் ஓனர், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டு, டயர் எல்லாமே புது டயருங்க. வண்டியில் எந்த ரிப்பேர் கிடையாது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,92,000. தமிழ்நாட்டிலேயே லோயஸ்ட் ப்ரைஸ் நம்மக்கிட்ட தான். ரேட்டு எங்கே வேணால் கம்பேர் பண்ணுங்கள், குவாலிட்டி நேரில் வந்து செக் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரியே வண்டி இருக்கும். உங்களுக்கு வண்டி நான் சொன்ன மாதிரி இருந்தால் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் டு கார் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாங்க. கொண்டு வந்தீங்கன்னா நான் வண்டிக்கு அரை மணி நேரம் டைமில் உங்கள் வண்டிக்கு நான் ரேட் சொல்லிடுவேன். அந்த ரேட் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எனக்கு கொடுக்கலாம். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா மெர்சடிஸ் பென்ஸ். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா சி கிளாஸுங்க. வண்டி ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. புது வண்டி ஷோரூமில் எடுத்தால் என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே சேம் கண்டிஷன். இதை பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஓடின மாதிரி வண்டியெல்லாம் தெரியல. 2003 உங்களுக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிள் முடிஞ்சு எஃப்சி காட்டிட்டாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஓடின கண்டிஷன் மாதிரியே இருக்காது, புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். டயர் எல்லாமே சூப்பராக இருக்கும். பெட்ரோல் வேரியன்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 14-15 வரும். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும் பென்ஸ் கார் வாங்கணுன்ட்டு. இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து செக் பண்ணுங்கள், பிடிச்சினு வாங்கிக்கலாம். பார்க்கலாங்க ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 2012 மாடல், ஷோரூமில் புது வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷன், என்ன குவாலிட்டியில் இருக்குமோ அதே சேம் கண்டிஷன் அப்படியே இருக்கும். ரெண்டு ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 69,000 ஓடிக்கு, டீசல் வேரியண்ட்டுங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே நீங்கள் எந்த வண்டி வேணால் எங்கிட்ட கம்பேர் பண்ணுங்கள், எல்லா வண்டி டீலர் ரேட்டு தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 3,20,000 டீசல் வண்டி. இதே நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு மார்க்கெட்டில் செக் பண்ணுங்கள், எல்லோரும் உங்களுக்கு 3, 3.5, 4, 4.5 இப்படி தான் கேட்பாங்க. நம்மகிட்ட வெறும் 3,20,000 தாங்க. நீங்கள் ரேட்டு கம்மின்னு குவாலிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாமே இங்கே சர்டிஃபைட் கார்ஸு வித் காஸ்ட் 24 நேமில் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் செக் பண்ணுங்கள், நம்ம சொன்ன மாதிரி வண்டி இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் இப்போ நான் எடுக்கிற வண்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நான் எவ்வளோ லோன் போடுற மாதிரி இருக்குங்க? லோன்னா 2 லட்சம் ரூபா வெஹிக்கிள்க்கு உங்களுக்கு ஒரு 75% கொடுப்பாங்க. அதை வந்து நான் ஃபைனான்ஸ் லிஸ்ட்டு தந்துடுறேன், நீங்கள் அவங்ககிட்ட பேசி யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ, யார் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்ககிட்ட மூவ் பண்ணிக்கலாம்.
எனக்கு இங்கே 7 days டைம், நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா 7 days பில் பண்ணும். ஓகே, இந்த சன்னி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு, இது பிலோ 3 lakhsல் இந்த வண்டி கொடுக்குற 3 lakhs தாங்க ரேட்டு. தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸு, நல்ல சூப்பர் லக்ஸுரி காரு, வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவும் கிடையாது, 4 tire புதுசு, பெட்ரோல் வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,99,000 தான் இந்த வண்டிங்க. வண்டியில் எந்த ரிப்பேர் கிடையாது, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்டு கார்ஸ் வாங்குற அப்படின்னா எதெல்லாம் பார்த்து வாங்கணுங்க? மெயினாக டயர், இன்ஜின் பாடி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், ஸ்ட்ரக்சர் டேமேஜ் இல்லாமல் இருக்கிற வண்டியை பார்த்து வாங்கணும். நம்மக்கிட்ட இங்கே எல்லாமே குவாலிட்டி கார்ஸ் தான், சர்டிஃபைடு. ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆன வண்டி என்கிட்ட ஒரு வண்டி கொடுத்துருக்காதுங்க. நீங்கள் நேரில் எது வேணால் வந்து செக் பண்ணுங்கள். ஏபிசி பில்லர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே குவாலிட்டி இன்ஸ்பெக்டட் வெஹிக்கிள் தான். சுற்றி சுற்றி எல்லாம் போஸ்ட் ஒட்டிக்கிறோம். இந்த கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட வண்டி இருக்கும். முழுசாக நம்பி வரலாம். நீங்கள் வண்டியை பற்றி எதுவுமே தெரியலனாலும் என்னை நம்பி வாங்க. நல்ல குவாலிட்டியான கார், டீலர் ரேட்டில் வாங்கிட்டு போகலாம். வோல்க்ஸ்வாகன் போலோ பார்த்தீங்கன்னா 2010 மாடல், 2 owner, பிளாக் கலர், வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, 4 tire புதுசு, வண்டியில் எந்த ஒரு சவுண்டு எதுவுமே ரிப்பேர் எதுவுமே கிடையாது. டயர், இன்ஜின் பாடி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக், அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷன். ஓகே, இப்போ பார்த்தா எல்லா வண்டியுமே இதே சேம் கண்டிஷன் தான், எல்லா வண்டி குவாலிட்டி, டீலர் ரேட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 2,86,000 ரூபாய்க்கு வோல்க்ஸ்வாகன் போலோ 4 tire புதுசோட உங்களுக்கு தரேங்க. பார்த்தீங்கன்னா ஹோண்டா ப்ரியோ, இது பார்த்தீங்கன்னா 2 owner, வெறும் 35,000 தான் ஓடிக்குது. புது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே சேம் கண்டிஷன், சேம் குவாலிட்டி தான். இன்றைக்கி ஒரு புல்லட்டு புது வண்டி எடுத்திங்கன்னா என்ன காஸ்ட்டோ அதே காஸ்ட்டுக்கு தான் இந்த வண்டியோட ரேட்டுங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே லோயஸ்ட்டு ப்ரைஸ், நல்ல குவாலிட்டி கார், வெறும் 35,000 தான் ஓடிக்குது. இந்த காரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 lakhs ஈஸியாக லோன் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு டவுன் பேமெண்ட் மட்டும் பே பண்ணி வண்டி எடுக்கலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,76,000 வரும். எல்லாமே சூப்பராக இருக்கும், புது வண்டிக்கு ஈக்குவலாகவே வண்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20, 2 owner, வெறும் 35,000 தான் ஓடி இருக்கும், 56,000 ஓடி இருக்கும். டயர், இன்ஜின் பாடி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக் எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டியில் ரிப்பேர் கிடையாது, டென்ட் ஸ்க்ராட்சு பெருசாக கிடையாது, மைனர் தான். வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,37,000 ரூபா, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி லோ கிலோமீட்டர், டயர் நாலுமே புது டயர், வண்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், சர்டிஃபைட் காருங்க. ஷிஃப்ட் 2011, சில்கி சில்வர், சிங்கிள் ஓனர், வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. டயர் நாலுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 75-80%, வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்ச் கிடையாது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 75 ஓடி இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,44,000, வண்டியில் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது, ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், வண்டியில் எந்த ஒரு சவுண்டுமே வராது, எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. வண்டி அந்தளவுக்கு ஷோரூம் பீஸ்லேயே இருக்குது, நல்ல குவாலிட்டி கார். ரேட்டு நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணிங்களா இப்போ பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா கார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோட தான் இருக்குங்களா? இன்சூரன்ஸு 1-2 இருக்காமல் எல்லாமே இருக்கும். ஆமாங்க, ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது அவங்க கஸ்டமர் வந்து விற்கணுன்னா அவங்க இன்சூரன்ஸ் போட்டெல்லாம் தரமாட்டாங்க. 1-2 இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நம்மக்கிட்ட பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ரேட்டு என்ன, ரேட்டு சேலஞ்ச், ப்ரைஸ் சேலஞ்சு, நீங்கள் கிட்ட எந்த வண்டியாக இருந்தாலும் ப்ரைஸ் சேலஞ்ச் இருக்கும், ப்ரைஸ் சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். நிசான் மைக்ரா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, ஆரஞ்சு கலர், 2 owner, வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் குறைந்த எதுவுமே சொல்ல முடியாது. ஏர்பேக் ஏபிஎஸோட நல்ல எக்ஸலண்ட்டான பட்ஜெட் வெஹிக்கிள், வெறும் 1,96,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். வண்டியில் 70,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 tire புது டயர், 2 tire பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பட்டன் கொஞ்சம் மேலே இருக்கும். வண்டியில் எந்த ஒரு குறை இல்லை. பட்ஜெட் 2 lakh பட்ஜெட்டில் ஏர்பேக் ஏபிஎஸோட வண்டி ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்குது. இந்த கார் நேரில் வந்து செக் பண்ணுங்கள், பிடிச்சோன்னா நேரில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பிடிச்ச நான் சொன்ன மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே, டிஎன் 10 எந்த ஒரு வண்டி? சென்னை ரெஜிஸ்டர் தான். ஆமாம், ஆல்டோ பார்த்தீங்கன்னா 2006 மாடல், ஃபுல் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது, 5 years எஃப்சி கிளியராக இருக்குங்க. வண்டியில் எந்த ஒரு குறை சொல்லிட முடியாது, டென்ட் ஸ்க்ராட்சு எதுவும் மேஜராக இல்லை. வண்டி இன்னும் ஒரிஜினல் பெயிண்ட்டு, 10 வருஷமாக கோபிலே ஓடிட்டுருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, குவாலிட்டியான கார். ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். சஸ்பென்ஷன்னு கிளச்சு வந்து புதுசு போட்டிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு ரிப்பேரும் இல்லை, நல்லாயிருக்கு. ஏசியெல்லாம் சூப்பர் த்ரோ வரும். மாருதி செலரியோ விஎக்ஸ்ஐ 2015 மாடல், 89,000 தான் ஓடிக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. டயர், இன்ஜின் பாடி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், சஸ்பென்ஷன், பிரேக் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு புது வண்டி என்ன இருக்குமோ அதே சேம் ஃபீல் அப்படியே இருக்கும். டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாம் காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க. வண்டியில் ரிப்பேர் கூட இது கிடையாது, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 3,41,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். வண்டியில் எந்த ஒரு குறை கிடையாது, 100% ப்ரைஸ் சேலஞ்சு. நீங்கள் ரேட் எங்கே வேணால் கம்பேர் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு, இந்த வண்டி குவாலிட்டிக்கு, இந்த ரேட்டுக்கு நல்ல வண்டி கிடைக்காது, செக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே வண்டி இருக்கும். இது வேகனர் பார்த்தீங்கன்னா 2008 மாடல், எல்பிஜியோடு இருக்குங்க. இன்றைக்கி ரொம்ப ஃபியூல் எக்கனாமினா உங்களுக்கு எல்பிஜி வெஹிக்கிள் தான். இன்றைக்கி பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் ஓடும், அதே 100 ரூபாய்க்கு நீங்கள் கேஸை பிடிச்சிங்கன்னா 34 கிலோமீட்டர் ஓடும், கண்டிப்பாக ஓடும். ஏன்னா கிலோக்கு உங்களுக்கு 17-18 கிலோமீட்டர் ஓடுதுங்க மைலேஜ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 54-56,000 ரூபா தான் ரேட்டு வரும். வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,67,000 ரூபாய்க்கு இந்த வண்டிங்க. டென்ட் ஸ்க்ராட்சே கிடையாது, சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு
புது வண்டிக்கு ஈக்குவலான ஃபீல் ரன்னிங்கில் இருக்கும். ஆமாம், ஜென்எஸ்ல பார்த்தீங்கன்னா 2007 மாடல், 5 இயர்ஸ் பேப்பர் கரண்டில் இருக்குது வண்டி, நீட்டான கண்டிஷன், பட்ஜெட் வெஹிக்கிள், சூப்பரான வண்டி, முழுசாக நம்பி வரலாம். வேகனார் ஜென்எஸ்ல ரெண்டு ஒன்று தான், பாடி ஷேப் மட்டும்தான் வேறு, மற்றபடி வேகனாருக்கு இதுக்கு இருக்க எல்லா மெக்கானிசம் எல்லாமே ஒன்று தாங்க, இன்ஜின்லேருந்து எல்லாமே ஒன்று தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 131,000 ரூபாய்க்கு புது டயரை போட்ட வண்டி, எக்ஸலண்ட் கண்டிஷனில் வண்டி இருக்குது. நேரில் வந்து செக் பண்ணுங்கள், இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சோன்னா வாங்கிக்கலாம். ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள், நம்மகிட்ட பெஸ்ட்டாக இருக்கும், வண்டியில் ரிப்பேர் கிடையாது, குவாலிட்டி இருக்குது, நம்பி வாங்கலாம். இந்த ரேட்டுக்கு சூப்பரான ஒர்த்தான காருங்க. வேகனார் ஸ்ட்ரிங்ரே 2014 மாடல், சிங்கிள் ஓனர் டாக்டர் வண்டிங்க, பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் கோயம்புத்தூர் இல்லைங்க. வண்டி நல்லா வெல் மெயின்டெயின்டு, டென்ட் ஸ்க்ராச்சு கிடையாது, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 75-80% டயர்ஸுங்க. வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62,000 ஓடி இருக்குது. வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது. ரேட்டு தமிழ்நாட்டிலேயே லோயஸ்ட் ப்ரைஸ் 2,97,000 தான். வண்டியில் எந்த ஒரு ரிப்பேர் கிடையாது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். பார்க்குறதுக்கு அழகான பீஸுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, போனால் வராது. நம்ம இங்கே டீலர் ரேட்ல தான் கொடுக்குறோம் ப்ரோ. நான் 10 இயர்ஸாக பண்ணுறேன், நம்ம வித்து காஸ்ட் 24 இதில் தான் நான் பண்ணுறோம். வண்டி எல்லாமே குவாலிட்டி ட்ரஸ்டடாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். எல்லாமே இங்கே வந்து 150 பாயிண்ட்டுக்கு மேலே இன்ஸ்பெக்டட் பண்ண வெஹிக்கிள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குங்க. ஓகே, நம்பி வாங்கலாம். நம்மகிட்ட எந்தெந்த ஊர் வண்டியெலாம் இருக்குங்கண்ணா? நம்மகிட்ட எல்லா ஊர் வண்டி கலந்து வரும். ஆமாங்க, அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் நம்பரை விட சென்னை நம்பரும் ஜாஸ்தி வரும். ஏன்னா லோக்கல் நம்பர் நான் ஒரு 3 லட்சம் ரூபாய் கேட்டால் அந்த கஸ்டமர் தர மாட்டாங்க, இதே சென்னை நம்பர்னா ஈஸியாக கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ சென்னை நம்பர் ஈஸியாக நிறைய வரும். பிஎம்டபிள்யூ ஆடி கார் இதெல்லாம் கூட நம்மகிட்ட இருக்குங்களா? வர வரங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2-3 பென்ஸ் இருக்குங்க. இப்போ நான் 2 பென்ஸ் இப்போ டிஸ்பிளே காட்டிக்கிறேன். ஒன்று வந்து ஜஸ்ட் வாட்டர் சர்வீஸ் போயிருக்கு, வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் பென்ஸ் இருக்குங்க. பிஎம்டபிள்யூ இப்போதைக்கு இல்லை, வரும். ஆமாங்க, போனால் பார்க்கலாங்க. பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பென்ஸ் 2011 மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா, புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வண்டியோட கண்டிஷன், குவாலிட்டி எல்லாமே இருக்கும். வேறு 59,000 ஓடிக்கு சி கிளாஸுங்க. இது வந்து 250. வண்டியோட குவாலிட்டி கண்டிஷன் ரொம்பவுமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸ் நம்மகிட்ட தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,75,000 வரும். இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது, ஃபுல்லி லோடோடு எல்லா ஆப்ஷன் அப்படியே இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. அது போக ரெண்டு அப்படின்னா எந்த ஒரு வண்டி? சென்னை தாங்க ப்ரோ. இதுவும் சென்னை தாங்க, சென்னை தாங்க. செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஆமாங்க, நம்மகிட்ட எல்லா ஒரு வண்டியும் இங்கே கலந்து தான் வரும். இந்த வெஹிக்கிள் ஹோண்டா சிட்டி ஐவி டெக் 2011 மாடல். வண்டி டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,45,000 ரூபாய்க்கு ஏர் பேக் ஃபீச்சரோடு இருக்குங்க. வண்டியெல்லாம் குறை கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா 4,75,000 ரூபா கேட்குறாங்க கோயம்புத்தூர் சைட்லாம். நம்மகிட்ட நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணுங்கள், ரேட்டு எவ்வளோ சீப்பு, நல்ல குவாலிட்டியான வண்டி, வண்டியில் ரிப்பேர் கிடையாது, நம்பி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா குவான்டோ. இது பார்த்தீங்கன்னா 2013 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 85,000 தான் ஓடி இருக்குது. டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்டர் சஸ்பென்ஷன் பிரேக்கு எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் எது குறை சொல்லிட முடியாது, ஃபுல்லி லோடடுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பருண்டோ, ஏர் பேக் அலாய்ஸ் இருக்குது. ஏர் பேக் ஆப்ஷனோட நல்ல சூப்பரான 7-சீட்டர் வெஹிக்கிள். வண்டியில் டென்ட் ஸ்க்ராச் கிடையாது, நல்ல குவாலிட்டியான பீஸு. ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே கம்பேர் பண்ணாலும் நல்ல குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு இன்ஜின் தான் மெயினுங்க, இன்ஜின் குவாலிட்டி கேரண்டி கொடுக்குறேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,00,000 வெறும் below 3 lakhs தாங்க, 2,97,000 தான் வருதுங்க இந்த வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 மாடல், வெறும் 75,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியில் 2 டயர் 19 டயர், வண்டியில் எந்த ரிப்பேர் கிடையாது, ஃபுல் ஆப்ஷனுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ, ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஷிஃப்ட்டு 2015 வாங்கினீங்கன்னா பாடி வெயிட்டே இருக்காது, குவாலிட்டி இருக்காது. அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி 5 lakhs and above கேட்குறாங்க. இதே வந்து நம்மகிட்ட ஃபியட் புண்டோ பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000க்கு எல்லா ஆப்ஷனோட அதே ஷிஃப்ட்டில் இருக்கிற இன்ஜினோடையே இருக்குங்க. வண்டியில் எந்த ஒரு குறை சொல்லிட முடியாது, அந்தளவுக்கு சூப்பர் கிளாஸான வண்டிங்க. வண்டி திறந்து பாருங்கள், அவ்வளோ லக்ஸுரியாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸ் 3,25,000 தாங்க. லக்ஸுரி ஃபீல் அப்படியே இருக்குங்க, வண்டியில் எந்த ஒரு குறை சொல்லிடவே முடியாது. ஃபுல்லி லோடடு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா, ஏர் பேக், ஏபிஎஸ், இன்டீரியர்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செம்ம ஃபீலான வண்டிங்க. ஒருத்தர் பென்ஸ் கார் எப்படி ஹெவியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த வண்டி நல்லா ஹெவியாகவே இருக்கும். இந்த கார் டாடா போல்ட்டு, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர். வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது, வெறும் 56,000 தான் ஓடி இருக்குது. டயர் இன்ஜின் பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சஸ்பென்ஷன் பிரேக் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சு எதுவுமே இருக்காது. புது வண்டியோட ஃபீலு டீசல் வண்டிங்க, டீசல் இன்ஜின் ஷிஃப்ட்டுக்கு வர அதே சேம் இன்ஜின் தான், வண்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸு, வெறும் 3,17,000 ரூபாய்க்கு இந்த வண்டியோட ரேட்டுங்க. வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும், வண்டியில் எந்த ஒரு குறை சொல்லிட முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி, அந்த ஆப்ஷன் வர வண்டிங்க. வண்டி நீட்டான கண்டிஷனுங்க. போலோ 2011 மாடல். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். வண்டி புது வண்டி எப்படி இருக்குமோ சேம் கண்டிஷன், அப்படியே குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள்,
புது வண்டி ஓட்டினா என்ன ஃபீல் அப்படியே இருக்குமோ அதே ஃபீல் அப்படியே இருக்குங்க. நாலு டயர் புது டயர் வெறும் 50,000 ஓடிக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸ் நம்மகிட்ட தான். இது பார்த்தீங்கன்னா 3,11,000 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான 50,000 ஓடினா நல்ல காரு. இந்த ரேட்டு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கிலோமீட்டருக்கு இந்த ரேட்டு கிடைக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட்டு கஸ்டமர் வெயிட்டிங் பேமெண்ட் இப்போ தான் பண்ணிக்கிறோம். வண்டி இப்போ தான் நாங்கள் எடுக்கிறோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 லேக்ஸ்க்குள்ளே வரும். இது பார்த்தீங்கன்னா 2013 மாடல். புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. வண்டியிலலாம் எந்த ஒரு குறையுமே சொல்லிட முடியாது. வாட்டர் வாஷ் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். வண்டி பாருங்கள், 4 டயர் புது டயரு. புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்களா? அப்படியே இருக்கும். இந்த வண்டி சின்ன ஒரு கிராச்சஸ் கூட எதுவுமே கிடையாதுங்க தலைவரேன். வண்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபுல் ஆப்ஷன் விஎக்ஸ்ஐங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. 3 ரூபா பட்ஜெட்டில் தான் வரும். மிஸ் பண்ணிடாதீங்க.